அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2023 ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது நேயர்கள் அனைவரும் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திப்போம். இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது 1/1/2023 தேதியன்று உள்ள கிரக நிலவரங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மீனத்தில் குரு பகவான், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், மகரத்தில் சனி பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. குரு பகவான் 24/4/2023 அன்று பெயர்ச்சியாகி மேஷராசிக்கு வருகின்றார். பிறகு 5/9/2023 அன்று வக்ரமடைகின்றார். மேலும் 31/12/2023 அன்று வக்ர நிவர்த்தியாகின்றார். இடையில் 1/11/2023 அன்று ராகு கேது பெயர்ச்சியாகி ராகு மீனராசிக்கும் கேது கன்னிராசிக்கும் வருகிறார்கள். இப்படியான கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் வைத்து இந்த 2023 ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகின்றது, என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாகவும் மிருகஷீரிடம் 3/4 பாதங்கள் திருவாதிரை, புனர்பூசம் 1/2/3 பாதம் வரை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பம் முதல் 4 மாத காலங்களுக்கு, அதாவது 1/1/2023 முதல் 23/4/2023 வரைக்கும் உள்ள 4 மாத காலகட்டங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, எதுவும் சாதகமான இடங்களில் இல்லாத காரணத்தினால் இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இப்பொழுது நீங்கள் முயற்சிக்கின்ற காரியங்களில் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேரும். எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போகும். மேலும் இந்த காலகட்டமாகிய 4 மாத காலங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கும். மேலும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. நீங்கள் நினைக்கும் காரியங்கள் எதுவுமே நினைத்தபடி நடக்காமல் நேர்மாறாகத்தான் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட உங்கள் மனதிற்கு சங்கடத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே இருக்கின்றது. இந்த சமயத்தில் ஒரு பக்கம் மன கஷ்டம், இன்னொரு பக்கம் பண கஷ்டம் என்று இரண்டுமே ஒன்று சேர்ந்து உங்களை பாடாய்படுத்தும். மேலும் இந்த காலகட்டத்தில் அனாவசிய சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாத்தி ஒன்று உங்கள் வீடு தேடி வந்து சேரும். மேலும் இந்த சமயத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்தில் வந்து தட்டி போவதற்கும் காலம் தள்ளி போவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. வருமானம் குறைவாகத்தான் வரும், செலவுகள் அதிகமாக ஆகும். புதிய முயற்சிகள் எதுவானாலும் இப்போதைக்கு ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. மற்றும் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூட சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்படுவதற்கும், சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு பதவி பறிபோவதற்கும் வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது, கவனம் தேவை. இந்த 4 மாத காலங்களுக்கு நீங்கள் சிவனே என்று வீட்டில் இருந்தாலும் கூட வீண் சிக்கல்கள் வீடு தேடி வந்து சேரும். ஆனால் பிறகு வரும் 24/4/2023 முதல் 4/9/2023 வரைக்கும் உள்ள அடுத்த 4 மாத காலங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான கிரக மாற்றங்கள் மற்றும் மாறுதல்கள் உங்களுக்கு சாதக இடங்களில் வந்திருப்பதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே காணப்பட்டு வரும். அதாவது இந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும், எல்லா விஷயங்களிலும் வெற்றி நிச்சயம். நீங்கள் முயற்சிப்பது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வரும். ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. மற்றும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலும் நிவர்த்தியாகி பூரண குணநலம் பெற்று ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவீர்கள். மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்து விலகி இப்பொழுது மனசுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நேரமாக இருக்கின்றது. மேலும் நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருக்கின்ற வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த சமயத்தில் உடனடியாக உங்கள் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி விஷயம் இப்பொழுது உடனுக்குடன் நல்லபடியாக நடந்து முடியும். வேலை தேடும் நபர்களுக்கு இந்த சமயத்தில்
உடனடியாக வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேரும். ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், அதன் காரணமாக பயணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. ஏற்கனவே செய்து வரும் தொழில் வியாபாரம் இந்த சமயத்தில் நல்லபடியாக நடந்து விருத்தி அடையும், வருமானம் கூடுதலாக வந்து சேரும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து விருத்தியாகும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கின்றது. வழக்கு விவகாரங்களில் ஏதாவது இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். மற்றும் இப்பொழுதுள்ள கிரக நிலவரங்களின்படி பார்க்கும் பொழுது அரசாங்கத்திலிருந்து ஆகக்கூடிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக முடியும். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்து தேடி வந்து சேரும். மேலும் இந்த சமயத்தில் சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. புதிதாக வண்டி வாகனம் வந்து சேரும். அவசர பயணமாக அயல்நாட்டு பயணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு, அதனால் ஆதாயமும் அடைவீர்கள். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும். கணவன் மனைவி உறவு இந்த சமயத்தில் மிகுந்த அன்பு கொண்டதாக இருக்கும். இதுவரையில் குடும்பத்தில் காணப்பட்டு வந்திருந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை மறைந்து நல்ல தெளிவான ஒரு போக்கு காணப்படும். நீண்ட நாளைய சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், வழிபாடுகள் இந்த சமயத்தில் உடனுக்குடன் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கும். இந்த நான்கு மாத காலங்கள் மிக மிக விசேஷமாகவும் சிறப்பாகவும் யோகமாகவுமே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. ஆனால் பிறகு வரும் 5/9/2023 முதல் 31/12/2023 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட போகும் மாற்றங்கள், மாறுதல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் காணப்பட்டு வருவதால் இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். இந்த சமயத்தில் அனாவசியமான தொந்தரவுகள், பிரச்சனைகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேரும். மற்றும் வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட இந்த சமயத்தில் உங்கள் மனதிற்கு சங்கடத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேரும். இப்பொழுது உடல்நலத்தில் கூட ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேரும். மற்றும் இந்த சமயத்தில் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வரும். நீங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் எதுவானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. மற்றும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கழுத்தறுப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. இந்த சமயத்தில் உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமற்ற நிலையில் வீற்றிருப்பதால் படுத்தல்கள் பல விதத்தில் படுத்தி துளைக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கும். இந்த காலகட்டத்தில் வேலையில், உத்தியோகத்தில் தேவையற்ற இடமாறுதல்கள், ஊர் மாற்றங்கள் தேடி வந்து சேரும். இதன் காரணமாக ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வரும். கடன் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே போகும். மேலும் இந்த காலகட்டத்தில் இப்போதுள்ள கிரக நிலவரங்களின்படி பார்க்கும் பொழுது அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேரும். அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது, கவனம் தேவை. மற்றபடி இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் காலத்தை தள்ள வேண்டியிருக்கின்றது. மற்றபடி இப்போது அரசியலில் உள்ளவர்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படுகின்றது, கவனம் தேவை. இந்த மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் முதல் 4 மாத காலங்களுக்கு, அதாவது 1/1/2023 முதல் 23/4/2023 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இப்போது உள்ள கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாததால் இப்பொழுது படிப்பு மந்தமாகவும் குழப்பமாகவும் இருக்கும். மனது ஒரு நிலையில் இல்லாமல் கண்டபடி அலைபாயக்கூடும். இந்த சமயத்தில் இந்த மிதுனராசி மாணவர்களுக்கு அனாவசிய பிரச்சனைகள், அனாவசிய சிக்கல்கள் தேடி வந்து சேரும். ஆனால் பிறகு வரும் 24/4/2023 முதல் 4/9/2023 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், மாறுதல்கள் சாதகமான இடங்களில் காணப்பட்டு வருவதால் இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம். எந்த ஒரு தேர்வு வந்தாலும் முதல் மார்க் வாங்குவீர்கள். மேலும் இந்த சமயத்தில் ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர், வெளிநாட்டு சென்று படிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பிறகு வரும் 5/9/2023 முதல் 31/12/2023 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், மாறுதல்கள் மீண்டும் அவ்வளவாக சிறப்பாக காணப்படவில்லை. இந்த ஒரு 4 மாத காலங்கள் படிப்பு மந்தமான, குழப்பமான ஒரு போக்குதான் காணப்பட்டு வரும். இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனைகளாகவும் தான் காணப்பட்டு வரும், கவனமாக இருக்க வேண்டும். இந்த மிதுன ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புது வருடம் ஆரம்பித்தவுடன் முதல் 4 மாத காலங்களுக்கு, அதாவது 1/1/2023 முதல் 23/4/2023 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் சிறப்பாக இல்லை. இந்த சமயத்தில் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு விஷயமானாலும் தடங்களாகவும் தடைகளாகவும் முட்டுக்கட்டைகளாகவும் காணப்பட்டு வரும். எதை தொட்டாலும் இப்பொழுது ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போகும். மற்றும் வரவேண்டிய உயர்வுகள் எதுவும் கிட்டத்தில் வந்து கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வரும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனதிற்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும்
உருவாக்கும். ஆனால் பிறகு வரும் 24/4/2023 முதல் 4/9/2023 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்கள் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான இடங்களில் வந்திருப்பதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பான, யோகமான, விசேஷமான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தேவையான இடமாற்றம் முதலியன உடன் கைக்கு வந்து சேரும். மேலும் இந்த சமயத்தில் அரசாங்க சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கின்றது. இந்த சமயத்தில் கிரக நிலவரங்களின் படி பார்க்கும் பொழுது நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், எதிர்பார்த்தது உடன் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்க்கின்ற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். ஆனால் பிறகு வரும் 5/9/2023 முதல் 31/12/2023 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் சிறப்பான இடங்களில் காணப்படவில்லை. இந்த சமயத்தில் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுது. இப்பொழுது நீங்கள் முயற்சிக்கின்ற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், குறைபாடுகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேரும். அரசாங்கத்திலிருந்தும் சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேரும். மேலும் இந்த மிதுன ராசி சொந்த தொழில் வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கின்ற சமயத்தில் உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமான இடங்களில் இல்லாத காரணத்தினால் 1/1/2023 முதல் 23/4/2023 வரையில் உள்ள 4 மாத காலங்களுக்கு சொந்த தொழில் வியாபாரம் செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கும். உங்களது முயற்சிகள் எதுவானாலும் தடங்களாவதற்கும், தடைகள் வந்து சேருவதற்கும், முட்டுக்கட்டை விழுவதற்கும், தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் வியாபாரம் மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வரும். வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவனே என்று உங்கள் தொழிலை பார்த்து கொண்டிருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் வம்புகள் உங்களை தேடி வந்து சேரும். மேலும் இந்த சமயத்தில் வருமானம் குறைவு, செலவுகள் அதிகம்தான். எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடிவதற்கு வாய்ப்பில்லை. வீண் அலைச்சல், திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வரும். உடல் நலத்திலும் சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்திய செலவுகள் வந்து சேரும். ஆனால் பிறகு வரும் 24/4/2023 முதல் 4/9/2023 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக மாற்றங்கள் மாறுதல்கள் அனைத்துமே சாதகமான இடங்களில் காணப்பட்டு வருவதால் இந்த காலகட்டம் சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான, யோகமான, விசேஷமான காலகட்டம். அதாவது இந்த சமயத்தில் நீங்கள் செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் சற்று அதிகமாகவும் செலவுகள் குறைவாகவும் காணப்பட்டு வரும். இந்த சமயத்தில் நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், எதிர்பார்ப்பது எதுவானாலும் கைக்கு வந்து சேரும். ஆனால் பிறகு வரும் 5/9/2023 முதல் 31/12/2023 வரைக்கும் உள்ள ஆண்டு இறுதி ஒரு 4 மாத காலங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட போகும் மாற்றங்கள் மாறுதல்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை. இந்த சமயத்தில் சொந்த தொழில் வியாபாரம் சற்று மந்தமாகவும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வரும். ஒரே குழப்பமான சூழ்நிலை காணப்படும். உங்கள் முயற்சிகளில் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேரும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான எண்கள் என்ன என்று பார்த்தால் 1, 5, 7, 9 அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் மரகத பச்சை. இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி. இந்த மிதுன ராசி அன்பர்கள் புதன் கிழமை தோறும் புதன் பகவானுக்கு நெய்தீபம் போட்டு வருவது சால சிறந்தது. ஒருமுறை பழனி முருகரை தரிசனம் செய்து வாருங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2023 சிறப்பாக அமையும். பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.